வணக்கம், நான் சித்தர் முருகேசன். இந்த வாசி, தியானம், யோகம், குண்டலினி இது பற்றியெல்லாம் கூட பேசியிருப்பேன். பட் மற்றவன் பேசுகிறதுக்கும் நாம் பேசுகிறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு. இது ஜோதிடம் போலவே அனுபவம், அனுபவம் தான் முக்கியம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ எல்லாரும் வந்து என்னடா நினைப்பாங்கன்னா, இவர் வந்து இந்த இயர் புக் ஆஃப் மனோரமா மாதிரி இவருக்கு தெரியாத மேட்ரே இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. எனக்குள்ளும் நிறைய கேள்விகள் உண்டு, அதற்கான பதில்கள் அது வந்து உரிய காலத்தில் என்னையே தேடி வரும். இப்போ நான் வந்து பல முறை சொல்லியிருக்கேன், இந்த குண்டலினியின் பயணம் இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து 3-4 விதமாக நடந்திருக்கு. முதல் முறை அப்போ வந்து நாம் ஆஞ்சநேயர் பக்தர், இது இவங்க சொல்கிறாங்க பாருங்கள், பிரம்மச்சரியம் ஈரகோவனம் இழுத்து கட்டிக்கணும் அப்படி ஒரு 3 மாதம் இருந்தோம். அப்போ ஒரு முறை நடந்தது, அதாவது மற்றவன்லாம் வந்து மானம் கெட்டவனுங்க, நேற்றுக்கு நடந்ததை இன்றைக்கி மறந்துடுவான். ஆனால் நாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் இல்லையா, அதனால் வந்து அந்த ஹிஸ்ட்ரி அதை அப்படியே ஸ்டோர் பண்ணிப்பேன். அந்த ஹிஸ்ட்ரி மஸ்ட் நாட் ரிப்பீட்டு. ஒரு இடத்துல ஒரு முறை செருப்படி விழுந்தால் அந்த பக்கம் தலை வச்சு படுக்கப்படாது. மதியாதார் தலைவாசல் மிதியாதே, அது நம்ம ஸ்டைல். அதனால் அதெல்லாம் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் மைண்டில். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் என்னடா ஆகுதுன்னா, இப்போ நான் முதல்ல சொன்னது வந்து 86, அதுக்கப்புறம் 94 வந்து வேறு ரூட்டில் போகிறோம். அதாவது வந்து இந்த பிரம்மங்கார் ஸ்ரீமத் விராட் போத்தலூரி வீர பிரம்மேந்திர சுவாமிகள், அவருக்கு சம்பந்தப்பட்ட சில ஆக்டிவிட்டீஸ் அதில் நாம் இன்வால்வ் ஆகிறோம். அந்த டைமில் அவருடைய அந்த மூல மந்திரம் அதை ஜபிக்கிறோம். அதுலேயே வந்து மாயா பீஜமும் வருது, அது வேறு கதை. இப்போ இது வந்து எப்படின்னா, 120 அடியில் தண்ணி வரும், என்ன 120 அடியில் தண்ணி வரும். நீங்கள் ஏற்கனவே 80 அடி போட்டு வச்சுருக்கீங்கன்னு வைங்க, 40 அடி போட்டால் போதும். அந்த மாதிரி இதெல்லாம் இப்போ வந்து உனக்கு எப்படி இப்படி குறுகிய காலத்தில் ஒர்க் அவுட் ஆயிடுச்சின்னா, அது வந்து தேடணும், காரண காரியங்களை தேடணும். இப்போ நான் வந்து இந்த